உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள கடற்படையின் மாபெரும் விமானந்தாங்கி கப்பல் ஐஎன்எஸ் விக்ராந்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். பாதுகாப்பு துறையில் தற்சார்புக்கு வழிவகுக்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் உலகளவில் இந்தியாவின் வலிமையை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு துறை தன்னிறைவு பெற வேண்டும் என பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் சுமார் 20,000 கோடி ரூபாயில் விக்ராந்த் போர்க்கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 43,000 எடை கொண்ட இந்த விக்ராந்த் போர்க்கப்பல் 262 மீட்டர் நீளம், 62 மீட்டர் அகலம் கொண்டதாகும். மணிக்கு 28 கடல் மைல் தொலைவு செல்லும் இந்த போர்க்கப்பல் இடைவிடாது 7,500 கடல் மைல் தொலைவு வரை பயணம் செய்ய வல்லது. இந்த போர்க்கப்பலை இந்திய கடற்படையில் இணைக்கும் நிகழ்ச்சி கேரளாவின் கொச்சி கடற்படை தளத்தில் நடைபெற்றது. இதையொட்டி கடற்படை வீரர்கள் அளித்த கண்கவர் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இந்திய கடற்படைக்கென வடிவமைக்கப்பட்டுள்ள புதிய கொடி மற்றும் சின்னம் ஆகியவற்றை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்து வைத்தார். இனி இந்திய கடற்படை வசமுள்ள அனைத்து கப்பல்களிலும் இந்த கொடியே இடம்பெறும்.